أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في عمد ممددة. என் பேர் வேளாங்கண்ணி, நான் டிரைவராக வேலை பார்க்குறேன். இப்போ மும்பையில் நடந்த தீவிரவாதத்தில் முக்கிய காரணம் வந்து முஸ்லீம்கள் தான் என்று சில பேர் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து முஸ்லீம்காரர்கள் என்று சொன்னால் இப்போ அதாவது வந்து அவங்க வந்து தான் பண்ணுறாங்க, முஸ்லீம்காரங்க தான் இதுக்கெல்லாம் வந்து ஒத்துழைப்போட அவங்க தான் வந்து ஒரு கும்பலாக இருந்து ஒரு கேங்காக இருந்து இதை நடத்துகிறாங்க, சதி திட்டம் செஞ்சுன்னு இருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. ஆனா அவங்க செய்யறது வந்து யாருன்னு தெரியாம இருக்கு. ஆக்சுவலா வந்து பாக்க போனா முஸ்லீம் தான், ஏன்னா முஸ்லீம் பேரை தான் புடிச்சு வச்சிருக்கேன், இவங்க தான் புடிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா பேருங்கெல்லாம் வந்து முஸ்லீம் பேருங்கெல்லாம் இருக்கிறதுனால இவங்க தான் இது வந்து சதி திட்டம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன கேக்குறாருன்னா, இப்ப சமீபத்துல மும்பையில் நடந்த தாக்குதல்ல தீவிரவாதிகள் வந்து நம்ம நாட்டுக்குள்ள நுழைந்து நம்ம நாட்டுல உள்ள முக்கியமான தளங்களை எல்லாம் கையில வைத்துக் கொண்டு அப்பாவிகளை நிறைய பேரை சுட்டுக் கொன்று விட்டு நம்ம நாட்டு படையோட சண்டை போட்டு அவங்களும் சுட்டுக் கொல்லப்பட்டு ஒரு ஆள் பிடிக்கப்பட்டு இப்படிலாம் நடந்திருக்கிறது. இதுல எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா அவங்க எல்லாம் முஸ்லீம்களாகத்தானே இருக்கிறார்கள். இந்த மாதிரி தீவிரவாத செயல்கள்ல இந்த மாதிரி ஈடுபட்டிருக்கிறாங்களே, இது மாதிரி விட்டுட்டா நல்லது தானே, இது முஸ்லீம்களுக்கு தானே கெட்ட பேரா வருது என்று ஒரு நல்ல ஒரு முஸ்லீம்கள் மீது ஒரு அக்கறையோடவும் ஒரு அனுதாபத்தோடவும் இந்த சகோதரர் வந்து நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார். இதுல முஸ்லிம்கள் முதல்ல நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிற செய்தி என்னவென்று சொன்னால், இது மாதிரியான காரியங்களை வந்து இஸ்லாம் ஆதரிக்கவே கிடையாது. முஸ்லீம் செஞ்சிருக்கான்னு வச்சுக்கிருவோம், இஸ்லாம்ங்கிறது எங்களுக்கு குரான்ல என்ன இருக்கோ அதான் இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அதுதான் எங்களுக்கு வந்து மார்க்கம். குரான்லயோ நபிகள் நாயகத்தினுடைய போதனைகள்லயோ எந்த மனிதன் இன்னொரு மனிதனை அநியாயமா கொலை செய்கிறானோ அவன் உலகத்தையெல்லாம் கொலை செஞ்சவனை போல, எல்லா மனிதர்களையும் அவன் கொலை செஞ்சதுக்கு சமமானவன் என்ற கருத்துப்பட குரான்லயே ஒரு வசனம் இருக்கிறது. அப்போ ஒரு மனிதனை போய் இன்னொரு மனிதன் கொல்லுதல் என்பது வந்து மன்னிக்க முடியாத ஒரு மனிதனை நிரந்தரமாக நரகப்படுகுடியில தள்ளக்கூடிய பெரும்பாவம் என்றெல்லாம் நபிகள் நாயகம் அவங்க எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்படியான ஒரு வாழ்க்கை நெறியில இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு காரணமும் இல்லாம, எந்த முன்விரோதமும் இல்லாம, எந்த விதமான ஒரு ரீசனும் இல்லாம இவன் பாட்டுக்கு தடத்தடன்னு அப்பாவிகளை சுட்டுக் கொள்வானேயானால், கொல்லப்பட்டவன் இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுடைய உயிர் இந்த மாதிரி கொள்வார்களேயானால் அது படு பயங்கரமான பாவம் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெள்ள தெளிவாக சொல்லித் தருகிறது. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இஸ்லாத்துல இதுக்கு வந்து எந்த வகையிலையும் உடன்பாடு இல்லை, இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த மும்பை தாக்குதல் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை சேர்ந்த எந்த ஒரு முஸ்லீமுக்கும் இதுல தொடர்பு இல்லை. இப்ப இவர்கள் சொல்லுகிற தகவல் படி அரசாங்கத்தில் புலனாய்வுத்துறையும் அரசாங்கத்தினுடைய உள்துறையும் சொல்லக்கூடிய தகவல் பிரகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல ஈடுபட்ட யாரும் இந்தியர்கள் என்பதோ அல்லது இந்தியாவில் இருக்கிற யாரோ ஒரு முஸ்லீம் இவர்களுக்கு உதவினார் என்பதோ வரவே இல்லை. ஏன்னா ஒரு ஆள் உயிரோடு பிடிச்சிருக்கிறாங்க, பிடிச்ச ஒரு ஆள் மூலமாக நிறைய மெசேஜ்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிடிச்ச ஒரு ஆளுக்கு வந்து இந்தியாவில் உள்ள ஒரு முஸ்லீம், இந்த மண்ணில் பிறந்த ஒரு முஸ்லீம் நாட்டுக்கு துரோகம் செய்யற விதமாக அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தான், அவங்களை தங்க வச்சிருந்தான், அவங்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் செஞ்சு கொடுத்தான் என்று இருக்குமேயானால் அப்ப கூட நீங்க என்ன செய்ய முடியாது, அனைத்து முஸ்லீமும் சொல்ல முடியாது, அப்படி நடக்கல. அப்படி ஒரு நாலு பேர் இருந்தான்னு சொன்னா அந்த நாலு பேரை எந்த மாதிரி நீங்கள் தண்டிக்கினாலும் அதுல முஸ்லீம்களுக்கு எந்த விதமான மறுப்போ வருத்தமோ கிடையாது, ஒரு வகையில் அவங்க சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபட்ட யார் ஈடுபட்டாலும் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுல முஸ்லீம்களுக்கு ஆனந்தம் தான் ஏற்படுமே தவிர அதுல சந்தேகம் ஏற்படாது. ஆனா உண்மை நிலை என்னன்னு கேட்டா, இந்த நாட்டில் வாழ்கிற ஒரு முஸ்லீம் இதை செஞ்சானா, இதுக்கு உடந்தையா இருந்தானா அப்படின்னு பார்த்தா உடந்தையா இல்ல. அப்ப எப்படி முஸ்லீம்கள் மேல இதுக்கு முந்தி நடந்த குண்டுவெடிப்புகளை பத்தி நம்ம பல தடவை சொல்லி இருக்கிறோம், இதுக்கு முந்தி நடந்த எந்த குண்டுவெடிப்புகள்லயுமே முஸ்லீம் சம்பந்தப்பட்டதாக நிரூபிக்கப்படவே கிடையாது, கோயம்புத்தூரை தவிர, மும்பையில 93ஆம் ஆண்டு நடந்த குண்டுவெடிப்பை தவிர. அந்த ரெண்டுமே வெளிநாட்டுடைய உதவி செய்வதற்காகவோ வெளிநாட்டுக்கு ஆதரவாகவோ நடத்தப்பட்டது கிடையாது. மும்பையில வந்து முஸ்லீம்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதுனால
அதுக்கு சரியான ஒரு நியாயம் கிடைக்கலங்கிற கோபத்துல சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சாங்க, அவங்க தண்டிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு அது மாதிரி மும்பையிலேயே அதே மாதிரி அந்த கலவரத்துக்கு ஒரு பதில் என்ற பெயர்ல சில பேர் ஈடுபட்டாங்க, அவங்க பிடிக்கப்பட்டாங்க, தண்டிக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு நடந்த 40-38 குண்டுவெடிப்புகள்ல முஸ்லீம்னு சொல்லுவாங்க, அது வழக்கு தொடரவும் படாது, அதுக்கு தண்டிக்கப்படவும் படாது, சார்ஜ் ஷீட் போடவும் மாட்டார்கள், அதோடு அந்த ஃபைலை க்ளோஸ் செய்து கொள்வார்கள், பேப்பர்ல உடனடியாக சொல்லுவதுதான் முஸ்லீம். ஆனால் இப்ப இந்த மாலேகான்ல வந்து கண்டுபிடிச்ச பிறகு இந்த பள்ளிவாசல்ல கொண்டு வச்சதெல்லாம் சங் பரிவாரத்தாளுக்கு தான் என்பது அப்படி சங்கிலி தொடராக ஒவ்வொன்றாக அம்பலமாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இத்தனை வருஷமா அந்த பழி போட்டு போட்டு உங்க மனசுல உட்கார்ந்து இருக்கிற காரணத்தினால முஸ்லீம் உடனே இப்படி ஒரு எண்ணம் வருதே தவிர, முஸ்லீம்கள் யாரும் இந்த நாட்டில் குண்டு வச்சிருக்கிற ரெண்டை தவிர வேற எல்லா குண்டு வெடிப்புகளுமே சும்மா சொன்னாங்களே தவிர, பள்ளி வாசல்ல வெள்ளிக்கிழமை தொழுதுகிட்டு இருக்கு போய் முஸ்லீம்கள் குண்டு வைப்பானா? அப்படிலாம் தான் இந்த நாட்டில் வைக்கப்பட்டுச்சு. பல பள்ளி வாசல்கள்ல குண்டுகள் வைக்கப்பட்டது. இதெல்லாம் அவங்க சங் பரிவாரம் தான் தொடர்பு என்பதை வந்து தகுந்த மெட்டீரியலோட ஆதாரத்தோட நினைஞ்சிருக்கிறாங்க, கைப்பற்றி இருக்கிறாங்க. அத்துவானி போன்றவர்களால் கூட அவங்களை காப்பாற்ற முடியாத அளவுக்கு வசமா சிக்கி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு பாக்குறோம். அப்ப ஏன் வந்து முஸ்லீம் தான் தீவிரவாதம் சொல்றது? அது ஒரு அடிப்படை இல்லாத ஒரு விஷயம். அடுத்து நம்ம பார்க்கணுங்க, இந்த மும்பையில நடந்த அந்த தாக்குதல்ல வெளிநாட்டிலிருந்து வந்து சில பேர் தாக்கி இருக்கிறான்னு சொன்னா, அவன் எப்படி இந்த நாட்டுக்குள்ள வந்தான்? இந்த நாட்டில் உள்ள அதிகார வர்க்கத்தினுடைய ஒத்துழைப்பு, துணை, கள்ளத்தனமான துணை இருந்தா தான் வந்திருக்க முடியும். அந்த அதிகாரத்தில் இருக்கலாம், யார் முஸ்லீமா இருக்கிறான். அப்ப அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு படகுல உலகம் கொண்டுகிட்டு வந்து 47 துப்பாக்கி, அது போக நிறைய குண்டுகள், குண்டு தயாரிப்பதற்குரிய மெட்டீரியல் எல்லாம் கொண்டாந்து சேர்க்கிறதா இருந்தா, கடல் வழியாக வந்து சேர்க்கிறதாக இருந்தால், அப்ப அதுக்கு துணை செய்யக்கூடியவர்கள் இங்க இல்லாம செய்ய முடியாது. அது யாரு துணை செய்யற இடத்துல? முஸ்லீம் யாராவது இருக்காங்களா? ராணுவத்தில் பெரிய இடத்துல உட்கார்ந்து இருக்காங்களா? கடலோர காவல் படை முஸ்லீம்கள் கையில இருக்கிறது. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இதுல யாரோ ஒரு கருப்பாடுகள் உதவி செஞ்சிருப்பார்களே தவிர அதுல முஸ்லீம்ங்கிறது வராது. இதை நம்ம வந்து கவனத்துல வச்சுக்கணும். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, அவன் முஸ்லீம் ஒரு பேரை சொல்றாங்க. இந்த பேரை சொன்ன உடனே இப்பவே இது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம் நீங்க நினைக்க முடியுமா? முடியாது. ஏன்? ஒருத்தன் வந்து ஒரு தவறான காரியத்தை செய்ய போறான்னு சொன்னா அவன் வந்து தன்னை வேற மாதிரி மாத்தி கொண்டுதான் பெரும்பாலும் செய்யறது வழக்கம்ங்க. எப்படி வழக்கம்? அவன் பேர் ராமசாமியா இருந்தா கந்தசாமின்னு ஒரு ஐடென்டி கார்டு வச்சிருப்பான், அப்பதான் கந்தசாமியை தேடுவாங்கன்னு சொல்லி. அவன் பேர் இப்ராஹிமா இருந்தா அவன் டேவிட்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு தான் என்ன செய்வான்? இந்த மாதிரியான காரியங்களை ஏன் நம்ம கொல்லப்பட்டுருவோம் அல்லது மாட்டிக்கொள்ளுவோம், நம்ம யாருன்னு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைப்பார்களே. ஆனால் அதுக்கு தகுந்தவாறு தான் என்ன செய்வாங்க, சில ஏருக்கு மாற வைப்பாங்க. முஸ்லீம் பேர்ல வந்தா இந்துவா கூட இருக்கலாம், இந்து பேர்ல வந்தா முஸ்லீமா கூட இருக்கலாம். அவனுக்கு பேரு என்ன? அவங்கள்ட்ட வச்சிருந்த அட்டையை வச்சுக்கிட்டு அப்துல் காதிர் இப்ராஹிம் ஏதோ ஒரு பேரை சொல்றாங்க. பிடிச்சவன்கிட்ட இருக்கிற அந்த பேப்பரை வைத்துக் கொண்டு அவன் முஸ்லீம்னு சொல்றாங்க. அவன் முஸ்லீம் தான் சொல்றதா இருந்தா அவனை முஸ்லீம் என்று அறிந்திருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் கொண்டு நிப்பாட்டி எந்த ஊர்காரமே அது சொல்லணுமா இல்லையா? உன் ஊர் எதுரா, அங்க கொண்டு போகணும். அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சாட்சி சொல்லணும், எங்க ஊர்காரன் தான், இந்த தெருவுக்காரன் தான், இவர் தான் அவன் தகப்பனாரு, இதான் அவங்க தாயாருன்னு சொல்லி கண்டிப்பா அது வந்து சொல்லுவாங்க. அப்படி உறுதிப்படுத்தப்படாத வரைக்கும் பேரு அந்த ஐடென்டி கார்டு கிடைச்சவனும் முஸ்லீம் ஆயிருவானா? முஸ்லீம் ஆக முடியாது. இஸ்மாயில்ங்கிற பேரை பச்சை குத்திக்கிட்டு தானே கோட்சை காந்திய கொன்றான். அப்ப அந்த இடத்துல இஸ்மாயில் பச்சை குத்துனால அவன் இஸ்மாயில் ஆக முடியுமா? அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, இப்போதைக்கு அந்த முஸ்லீம் பெயர்ல அந்த ஆவணங்கள் கிடைத்திருக்கிறது, அவ்வளவுதான். இன்னும் வந்து பாகிஸ்தானுடைய ஒத்துழைப்போட இந்த உசுரோட இருக்கிற ஒருத்தன் என்ன செய்யணும், பாகிஸ்தானுக்கு அழைத்து செல்லணும். இந்த பாடிகள் அடையாளம் காட்டக்கூடிய பாகிஸ்தான்காரர்களா இருந்தால், இவர்கள் பாகிஸ்தான்காரர்களா இருந்தால் அவங்களுடைய எந்த அட்ரஸ் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அங்க கொண்டு போய் பார்த்து அவங்க உறுதி செஞ்சாதான் அவன் பாகிஸ்தானி என்று உங்களுக்கு சொல்ல முடியுமே தவிர, அப்படி இல்லை என்று சொன்னால் அது யாருங்கிறத தனியா தான் கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு அந்த அட்டைகள் கிடைத்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளணும். அதனால இப்போதைக்கு இது சொன்னதுனால இது கன்ஃபார்மா உறுதி செஞ்சு பிடிச்சிட்டாங்கன்னு சொல்ல இயலுமா? முடியாது. இந்த ஒரு ஆளை வைத்துக் கொண்டுதான் பாகிஸ்தானுடைய தொடர்போடு வைத்துக் கொண்டு விசாரித்து பார்த்தால் அவன் பாகிஸ்தான்காரனாக இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பது போல வேறு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பதற்கும் இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்? அது ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம் இருக்கிறது. இந்த மாலேகான் குண்டு வெடிப்புல வந்து தலைமை அதிகாரி ஏடிஎஸ் என்ற தீவிரவாத தடுப்பு படைக்கு தலைவராக இருந்தாரோ யாரு வந்து இந்த ராணுவ அதிகாரியில இருந்து இந்த சாமியார் வரைக்கும் அந்த குற்றவாளிகள் கண்டுபிடிப்பதில் உறுதியாக இருந்தாரோ அவர் தான் முத முதல்ல கொல்லப்படுறாரு. இதுல இந்த தீவிரவாதிகளுடைய தாக்குதல்ல அவரை இலக்கு வைத்துதான் இந்த தாக்குதல் நடத்திருக்கும் பொழுது அவரை கொள்வது யாருக்கு லாபம்?
அவரை ஏன் கொல்லணும், அவர் தானே இந்த மாலை இது வரைக்கும் முஸ்லீம்கள் மீது மீது போடப்பட்ட பழிய இல்லன்னு கரெக்டா கண்டுபிடிச்சி இது இந்த சங் பரிவாரத்தினுடைய தொடர்பு உள்ளவங்க தான் இந்த குண்டு வைத்திருக்க